உங்க நாகூர் தர்காலேயே நீங்க மந்திரிச்ச கயிறு அதெல்லாம் குடுக்கறீங்களா? அப்ப அது அது பேர் என்னது கேக்குறாங்கன்னா, அப்ப இதெல்லாம் பிராடுங்கறிய தர்காவுக்கு போனா தர்காவில தான் குடுக்கறீங்கள, கயிறு குடுக்கறிய தகடு குடுக்கறிய என்னெல்லாம் செய்றீங்கள, அது என்னன்னு கேக்குறாங்க. தர்காங்கிறதே பிராடுங்க. நான் வந்து சபைக்காக உங்களை நீங்க கேட்டதை சமாளிக்கிறதுக்கு நான் சொல்லல. தர்கால என்ன தெரியுமா? செத்தவர்கள் அடங்கி இருக்கிற இடம். செத்து போன அடக்கம் பண்ணின எல்லா மக்களையும் கொண்டு போய் அடக்கம் பண்ணுனா சுடுகாடு இடுகாடுன்றோம், அப்படி பேர் வச்சிருவோம். இதுல சிங்கிளா யாராவது கொண்டு அடக்கம் பண்ணிருப்பாங்க, குறிப்பிட்ட ஒரு ஆளை செத்தவர் அடக்கம் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல போய் நின்றுட்டு நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் தரணும்னு கேக்குறாங்க. அறிவை கொண்டு யோசிச்சு பாருங்க. செத்த அது செத்து அவரு தான் உயிரை கூட காப்பாத்திக்க முடியாம செத்து போயிட்டார். அவர் என்ன கேள்வி என்ன எடுக்கிறது? தான் உசுரை காப்பாத்தவே அவருக்கு முடியல, ஏன் உசுரை காப்பாத்துங்கன்னு இவன் போய் நிற்கிறான். நிறைய தர்காக்கள்ல அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறவங்க அவனுக்கு எப்படி காது கேட்குமா? முதல்ல சரி ஒரு பேச்சுக்கு அவர் சாகலனே வச்சுக்குவோமே, அங்க இருக்கிறார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா கூட அவருக்கு நம்ம பேசுறது காது கேட்குமா? அவர் எங்க இருக்கிறாரு? மண்ணை தோண்டி உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, மேல மண்ணை போட்டாச்சு, அதுக்கு மேல டைல்ஸ் போட்டாச்சு, அதுக்கு மேல இவ்வளவு பெருசுக்கு கட்டட வரை கட்டி வச்சாச்சு. அப்படி உள்ள உட்கார்ந்துருக்கவனுக்கு இங்க இருந்து பேசினா அவங்க காது விழுமா? கடவுளா இருந்தா கடவுளுக்கே எல்லாம் முடியும். இவர் மனிதர் நம்மள மாதிரி, நம்ம கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து விட்டு இறந்து விட்டு இருக்கிற ஒரு மனிதர். அந்த மனிதனிடத்துல போய் கேக்குறீங்களா அவர் எப்படி உதவி செய்வார்? உயிரோடு இருக்கிற ஒருத்தர் கேட்டா கூட நியாயம் ஒத்துக்கொள்ளலாம், உயிர் உயிர் இருக்கிறது, நான் கேட்கறது புரியுது, என் கேள்விக்கு பதில் சொல்வாரு, பணம் கேட்டா முடிஞ்சா தருவாரு, இல்லாட்டி தர முடியாதுதான் பதில் சொல்வாரு. ஒரு பதிலும் சொல்ல முடியாது. அவரால் குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், உலகம் முடிவு நாள் வரை அழைத்தாலும் உங்கள் அழைப்புக்கு பதில் சொல்ல மாட்டார்களே, அவர்களை போய் அழைக்கிறவனை விட முட்டால் வேறு எவன் இருக்கிறான்? கேள்வி பாருங்க, நீ கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. நீங்க இன்னைக்கு நாளைக்கு திரும்ப திரும்ப ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் ஏதோ வேலைக்கு கூப்பிடுறிய, திரும்ப திரும்ப கூப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் வந்துட மாட்டாரா? டெய்லி கூப்பிட்டுட்டு இருக்காடியா, பணமே கேட்கறிய, ₹500 கொடுங்க, ₹500 கொடுங்க, ₹500 கொடுங்க, திரும்ப திரும்ப கேட்கும். சரி போய் தொலை வச்சுக்க, அவனுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. செத்து போனவரை போய் கூப்பிட்டா இன்னைக்கு கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டார், நாளைக்கு திரும்ப பதில் கிடையாது, ஒரு வாரமா கூப்பிட்டாலும் பதில் கிடையாது, ஒரு வருஷம் கூப்பிட்டாலும் பதில் கிடையாது. நீங்க சாகிற வரைக்கும் கூப்பிட்டாலும் சரி, உங்க புள்ள சாகிற வரைக்கும் கூப்பிட்டாலும் சரி, உலகமே அழிஞ்சு போகிற காலம் வரைக்கும் கூப்பிட்டாலும் அங்கிருந்து எந்த ரிசல்ட்டும் வர போறது இல்லையப்பா. அங்க போய் கேக்குறிய ஒன்னை விட முட்டாள் யார் இருக்கிறான்? குரால் கேக்குறது. அதனால இந்த தர்காவை வச்சு போல, அது இந்த டீம் எல்லாம் ஒரே டீம், சைவன சூனியம் பில்லி மந்திரம் இந்த ஆட்கள் பூராவே எல்லாம் மக்களின் அறியாமையை மட்டுமே மூலதனமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தான் தர்காக்களையும் கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான வேலை நபிகள் நாயகம் காலத்துக்கு முன்னாடியே உலகத்துல இருந்துச்சு. நபிகள் நாயகம் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு மக்களுடைய காசு பணத்தை அநியாயமாக பிடுங்குகிறார்கள் என்ற காரணத்தினால் இஸ்லாத்துல ஒரு சட்டத்தை சொல்கிறார்கள், இறந்தவர்களை அடக்கம் செய்துவிட்டு அங்கே கட்டணம் கட்டினால் அவர்களை இறைவன் சபிக்கிறான். ஏன்? கட்டணம் கட்டினா தர்கா வரும். செத்து போன அடக்கம் பண்ணி பில்டிங் உருவாக்கியாச்சுன்னா தர்கா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தர்கா ஆயிடுச்சுன்னா நீ கடவுள் உன்னை சபித்து விட்டார், பெரிய பாவத்தை நீ செய்து விட்டாய். அதனால இந்த தர்கா என்பது இஸ்லாத்துல கிடையாது. பள்ளிவாசல் உண்டு, பள்ளிவாசல்னா இறைவனை வணங்குகிற இடம், அங்க ஒண்ணுமே இருக்காது. செத்து போனவங்களை அடக்கம் பண்ற எதுவுமே காலி காலியா இருக்கும். அங்க போய் கடவுளை வணங்கி விட்டு வருகிற அந்த பள்ளிவாசல் தான் இஸ்லாத்தோடு உள்ளதே தவிர இந்த தர்காக்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் கிடையாது. எனவே தர்காவில் உள்ள கயிறும் இஸ்லாத்துக்குரியது இல்லை, தர்காவிலே தரப்படுகிற தகடு தாயத்துகளும் இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இல்லை, தர்காக்களில் செய்யப்படுகிற செய்வினை வில்லி சூனியம் ஏவல் இந்த எந்த காரியமும் இஸ்லாத்திற்கு சம்மந்தம் இல்லை, அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. எனவே நாம எல்லா அறிவுபூர்வமா அணுகினா போதும், இஸ்லாம் என்ற கோணத்துல கூட பார்க்க தேவையில்லை, அறிவு கண்ணோட்டத்தோட பாருங்க. பகுத்தறிவு ஒத்துக்குதா? எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது நம்ம எப்படி யோசிக்கிறோம்? அறிவு எவனா வந்து நம்மளை பார்த்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டா எவ்வளவு கோவம் வருது? அவன் அறிவில்லாத காரியத்தை செஞ்சு விட்டு நிக்கிறோமே, அவன் கேட்டா மட்டும் கோவம் வருது, நாமளே செஞ்சோம்னா? அப்படி நாம யோசித்து பார்த்தால் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் ஃப்ராட் என்பது விலகிக்கொள்ளும், அதுல இருந்து நம்ம விடுபட்டு வந்துட வேண்டியது.